ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 சலா 7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஓட்டி பழகணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நிறைய பேர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா மாருதி 800க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் மாருதி 800 தான் இருக்குது. ஓட்டி படிக்கிறதையும் தாண்டி இன்டீரியரும் நல்லா இருக்கணும், நம்மளோட ஃபேமிலி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். உங்களுக்கு இன்டீரியரில் சீட் கவர்ஸு, டாப், அப்போசர் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க போகிறீங்க. இந்த வண்டி வந்து டைரக்ட் ஒரு கஸ்டமர் கையில் இருக்குது. அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அந்த வண்டியில் இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் இருக்குது, ஆப்ஷன்லாம் பெரிய ஆப்ஷன் இருக்க போகிறதுல வண்டியில், பட் ஆனால் உங்களுக்கு இன்டீரியர் எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்கா, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு அல்டிமேட்டடான இந்த மாருதி 800 சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த 800 பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே ஈவனாக பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இந்த வண்டியை பிடிக்கும். அதே மாதிரி வந்து இப்போ தான் ஒரு கார் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யங் பர்சன்ஸ் கூட வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கணுங்கும்போது இந்த 800 வந்து அழகாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இந்த வண்டியினுடைய மாடல் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 1992 மாடல். எஃப்சி வந்து கரண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 2024 வரைக்கும் வந்து கரண்ட்டாக இருக்குது. எக்ஸ்டீரியர் கலர் அப்படியே வந்து வீடியோவிலே பாருங்கள், ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது. வண்டியினுடைய இன்டீரியர் அஃபியரன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 30-40% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து குறைஞ்ச பட்ஜெட்லேயே ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கார் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இன்டீரியர் அல்டிமேட்டாக இருக்கும், எக்ஸ்டீரியரோட இன்டீரியர் வந்து டாப்பாக இருக்கும். இன்டீரியர் வியூ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலே வந்து ஃபுல்லாக வந்து ஷோ பண்ணுவாங்க, அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்டீரியர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள், இன்டீரியர் பாருங்கள், இந்த வண்டியில் இன்டீரியர் தாங்க ரொம்பவுமே மாசாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏசி இந்த வண்டியில் இருக்குது. சீட்டெல்லாம் லெதரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் நல்ல குட் கண்டிஷனாக இருக்குது. ஸ்டீரிங் வீல்லையுமே உங்களுக்கு வந்து பவுச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 4வது ஓனர் கண்டிஷனில் அந்த வண்டி வந்து இருக்குது. எஃப்சி உங்களுக்கு வந்து 2024 வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்குது, எடுத்து நீங்கள் வச்சு அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனையும் அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. டோர் பேட் சைட்லாம் நீட்டாக இருக்குது. டோர் பேட் சைடுமே உங்களுக்கு வந்து அஸ்யூஷுவல் அதே லெதர், லெதரில் வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. டாப் அப்போசர் நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது 800 இன்டீரியராக அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இன்டீரியரில் டாப்லலாம் அந்த அளவுக்கு வந்து டாப் அப்போசர் நல்லாவே வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்டீரியர் மாசாகவே இருக்குது. வண்டியினுடைய பேக் சைட் டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், வண்டியில் டிக்கி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிங்கும் போது லக்கேஜ் கூட வந்து நம்மளால் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் காமிக்கிறாங்க, என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டி அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன தான் இது ஒரு 92 மாடலாக இருந்தாலும் இன்ஜின் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஓட்டி படிக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்மளோட ஸ்மால் ஃபேமிலிக்கு ரொம்ப நம்ம பட்ஜெட்டே வந்து ஒரு 40-45 ரூபாய்க்குலாம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 45,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் போனால் இந்த ரேட்டை வந்து குறைச்சி பேசிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ரேட் வந்து அவங்க வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் சொல்லலாம், நீங்கள் கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு மாருதி 800 நல்ல ஒரு மைலேஜ், ஒரு 15-17 எடுக்கலாம். அதே மாதிரி இன்ஜினில் செலவு வந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப செலவு வராது, அதிகபட்சம் போனால் நம்ம பைக் மெயின்டெனன்ஸ்லேயே செலவை வந்து பார்த்துடலாம். அந்த மாதிரி தான் இந்த வண்டியினுடைய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பராமரிப்பு செலவு கம்மியாக ஒரு வண்டி வேணும் பட்ஜெட் ரேஞ்சில் அப்படின்னா இந்த காரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.